ஒருத்தர் கேட்டாரு, அண்ணா இந்த பாட்டில் அது என்ன, அது ஒன்றுமே புரியல, அந்தர வந்தர கந்தர புந்தரன்னெல்லாம் வருது அப்படின்னாரு. அந்தர அந்தர வந்தர கந்தர புந்தரன்னு அவருக்கு கேட்குறாரு. அப்படி ஐயா அது அப்படி இல்லை, அந்தர வான் தரை இந்தரும் தந்தன் சுந்தரம் மிகுந்த சாவுந்தர நந்தன். இது பைந்தமிழ். இது என்ன அர்த்தம் யாருக்கெல்லாம் புரியுதா? புரியணும். அந்தர வான், வானம் எங்கே இருக்குது? அந்தரத்தில் இருக்குது. தரை எங்கே இருக்குது? தரை. அந்தரத்தில் இருக்கிற வானம், அந்த வானத்தின் மத்தியிலே ஆகாயத்தில் மேகமண்டலங்கள்லாம் தாண்டி இருக்கிற அந்த மோட்ச பேன்பத்திலே, அதான் அந்தர வான், அதான் பரலோகம். அதான் அப்படி பாடுவாங்க சிலடையா கவிஞர்கள். அந்தர வான் அங்கே இருக்கிற தேவகுமாரன், தரை இந்தரும் தந்தன். இந்த தரையாகிய உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை தந்தார். கையை தட்டு எல்லாரும். ஆமே தந்தன். சுந்தர மிகுந்த சாவுந்தர நந்தன். சுந்தரம் என்றால் அழகு. சுந்தரம்னு பேர் வச்சுக்கிறாங்களே, பைபிள் பேர் தான் அது, அழகு. ஜாஸ்மின்னு வச்சாக்கா கிறிஸ்து பேரா, அதே மல்லிகான்னு தமிழில் வச்சா இந்து பேரா, தாராளமாக மல்லிகான்னு வைக்கலாம், அதுவும் கிறிஸ்து பேர் தான். இப்படி நிறைய இருக்குது. அந்தர வான் தர இந்தரும் தந்தன். இது என்ன அர்த்தம்? பரலோகம் அந்தரத்தில் இருக்கிற பரலோக ராஜ்யத்தில் வசிக்கிற தேவகுமாரன் இயேசுவை பிதாவானவர் இந்தரும் தந்தன். அந்தரவான் தர இந்தரும் தந்தன். தர என்றால் பூமி, பூமியில் இருக்கிற மனுமக்களுக்காக தந்தார். சுந்தர மிகுந்த சாவுந்தர நந்தன். சுந்தர மிகுந்த அழகான செழுமையான மகிமையான தேவனுடைய ராஜ்யத்தில் வசிக்கின்ற தேவகுமாரன் இயேசுவை, சுந்தர மிகுந்த அந்த இயேசுவை சாவுந்தர நந்தன், சாவதற்காக இந்த பூமியிலே வந்து மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரிப்பதற்காக இந்தரும் தந்தன் தந்தார். அதான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். மாசணுகாத பராபர வஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இது விளக்கம் தேவையில்லை, ஓரளவு புரிஞ்சிடும். அதே போல பாருங்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க. நீங்க நினைக்கிற காரியம் நிறைவேறணுமா? நீங்கள் எண்ணுகிற நினைவுகள் கனவுகள் பெரியது, ஆனால் நிறைவேறுமான்னு வாங்க. நிறைவேறும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எண்ணின காரியம் யாவும் முடிக்க மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. கையை தட்டி எல்லாரும். இந்த உலகத்திலேயே நீ சுகமா இருக்கணும், மோட்சத்திலே நீ வந்து சந்தோஷமா இருக்கணும்னா அன்பு மகனே மகளே, இயேசுவையே துதி செய். இயேசுவையே, இயேசுவை மட்டுமே, வேற யாரையும் கிடையாது, இயேசுவை மட்டுமே துதி செய். நானே இயேசு சொன்னார், நானே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், நானும் ஒரு வழி அப்படி சொல்ல, நானே நான் மட்டும்தான். யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை என்று இல்லை பாரு, கர்த்தரையே கர்த்தரையே கர்த்தரை கூட கர்த்தரையே கர்த்தரை மட்டும், வேற யாரையும் கிடையாது. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. ஒரு சிலர் பாக்குறீங்களா, சும்மா போய் கொஞ்ச நாளைக்கு இயேசுவை துதிச்சு பார்க்கலாம், அற்புதம் நடந்தா தொடர்ந்து இயேசு கிட்ட பழகலாம் பேசலாம், ஞான சொன்ன மெதுவா இறங்கலாம், டெஸ்ட் பண்ணுவாங்க ஆண்டவரை, அதெல்லாம் லாய்க்கப்படாது. அந்தர வான் தரை எண்டரும் தந்தன். ஏன் வந்துட்டாரு தமிழகாரே, அதுக்கு விளக்கம் கொடுக்குறப்ப வந்துட்டாரு. இப்பதான் பினிஷிங், வாங்க பினிஷிங் டைமில் தான் ஆள் இருக்கணும் இல்ல, அதான் ஒரு சிலர் கடைசியில் பினிஷிங் டைம்ல வருவாங்க. இந்த ஊழியர்கள் ஐக்கியம் வைப்பாங்க பாத்தீங்களா, ஊழியர்கள் ஐக்கியம், ஊழியர்காரங்க அதான் நான் சொல்ல, ஊழியர்காரங்களே இப்படி தப்பி பண்ணா எப்படியான்ட்டு முடிக்கிறப்போ வருவாங்க. அது இந்த தலைமை போதுக்கு என்ன பண்ணுவாரு, கரெக்டா தொண்டத்துக்கு வண்டியா சாப்பாட்டுக்குன்றவாரு, அது போலாரா கேவலம் அது போல. ஆனா ஆரம்பத்திலே பிரதர் வந்துட்டார், தம்பி பாட்டு பாட மாட்டார் போலகுது அப்படின்ட்டு அவர் வந்துட்டார், வேற ஒண்ணும் இல்லை. ரெடி ஸ்டார்ட். அந்தரவாந்தரை சுந்தரம் தந்தன் சுந்தரமே குந்தசா உந்தரன் சுந்தரமே குந்தசா உந்தரன் என் சுவையே துதி செய் நீ மனமே என் சுவையே துதி செய். மனிதா இயேசுவையே துதி செய்.
Thank you.